பறவைகளின் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வருதுன்னு எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா மூணு பேருமே நல்லா தோழிங்க. அவங்க விநாயகர் சதுர்த்தி பண்டிகைய நல்லா கொண்டாடணும், பெரிய சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கும்பிடணும்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது நடக்காது. ஆனா இந்த தடவை எப்படியாவது பண்டிகையை நல்லா கொண்டாடணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. அப்படியே பசங்களும் விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தாங்க. துணிக்குருவி அவருடைய தோழிகள் கிட்ட இப்படி சொன்னான். சோட்டு சிச்சு, நாம பண்டிகையை நல்லா கொண்டாடணும் நினைச்சாலும் இப்ப நாம மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து பண்டிகையை கொண்டாடணும்னா முதல்ல போய் எல்லாரையுமே நாம கூப்பிடணும். சரி டனி, அப்படின்னா முதல்ல போய் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன், நம்ம கிட்ட டைமும் இல்ல. ஆமா ஆமா, பண்டிகை நாளைக்கு. சரி, நான் பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பாக்குறேன். சரி, இப்போ விநாயகர் சிலைய வைக்கிறது எப்படி? வேற என்ன, சந்தா தான் வாங்கணும். அப்படின்னா முதல்ல மூணு பேரும் போய் சந்தா வசூல் பண்ணலாம். அப்படி எல்லாரும் சேர்ந்து எல்லார்கிட்டையும் சந்தா வசூல் பண்ணி பூஜைக்கும் எல்லாரையும் வர சொன்னாங்க. அப்படியே அவங்க மகிக்கழுகு வீட்டுக்கு போனாங்க. என்ன, மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்க? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதான் விநாயகர் சிலை வைக்கலான்னு இருக்கோம். ஓஹோ, அப்படியா, நல்ல விஷயம்தான். அப்ப இந்த வருஷம் நல்லா பண்ணுவீங்க போல தெரியுதே. ஆமா, அதுக்குதான் எல்லாரையும் கூப்பிடுறோம். சரி சரி. ஆமா, சந்தா வசூல் பண்ணீங்களா இல்லையா? இல்ல இல்ல, அதுக்காக தான் வீடு வீடா நாங்க போய்கிட்டு இருக்கோம். சரி, அப்படின்னா விநாயகர் சிலைய நான் வாங்கி கொடுக்குறேன். ஹடடா, இவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்கேன் மகி. முதல்ல வந்தது உன் வீட்டுக்கு தான், நீ ஏன் சிலையை கொடுக்குறேன்னுட்ட? அதை விட வேற என்ன வேணும்? சரி, அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் சிலைய கொடுத்து அனுப்புறேன். சரி, நாங்க வரோம். அப்படி மகிக்கழுகே விநாயகர் சிலைய வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொன்னதுனால அதை கேட்டு அவங்க மூணு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, மகி ரொம்ப நல்லவ, நாம கேட்காமலேயே சிலைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. ஆமா, சரி போன போகுது, ஒரு பெரிய செலவும் மிச்சம். சரி சரி, சீக்கிரமா போலாம், இல்லனா பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்காது. அப்படி மூணு பேரும் எல்லார்கிட்டயும் சந்தா கேட்க போனாங்க. எல்லாருமே சந்தா கொடுத்தாங்க. அப்படி அவங்க எல்லாரும் குஹு வாத்து வீட்டுக்கும் போனாங்க. குஹு, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடலான் இருக்கோம், நீ வரணும். ஓ அப்படியா, விநாயகர் சிலைய வாங்கியாச்சா? மகி குடுக்கறேன்னு சொன்னா, அவளே அனுப்பி வைப்பா. ஓஹோ, சரி அப்படின்னா அப்ப விநாயகருக்கு நான் லட்டு செஞ்சு கொண்டு வர. அப்பாடா, அப்படின்னா நல்லது. சரி சரி, எடுத்துட்டு வந்துரு. சரி, நான் வாங்கி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, போங்க, போய் எல்லா வேலையும் செய்யுங்க. நானும் சீக்கிரமா வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறேன். சரி அப்படின்னா நாங்க வரோம். அப்படி குஹு வாத்து லட்டு கொண்டு வரேன்னு சொன்னதுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாரையுமே பூஜைக்கு கூப்பிட்டாங்க. அப்பாடா, எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, இன்னும் பூஜைக்கு தேவையானது மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா, எல்லாரும் கொடுத்ததுல நம்ம பிரசாதம் ரெடி பண்ணலாம், அப்படியே எல்லாருக்கும் சாப்பாடும் போடலாம். ஆமா, எல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா பூசாரி இல்லாம எப்படி? ஆமா, உண்மைதால, என்ன பண்றது, நம்ம ஊர்ல தான் பூசாரியே இல்லையே. மந்திரத்தை சொல்றதுக்கு பூசாரி இருக்கணுமா என்ன? லூசி புறாதான் நல்லாவே மந்திரத்தை சொல்லுமே. அட ஆமா, அவங்களை கூப்பிடவே மறந்துட்டோமே, நல்ல வேலையா ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மந்திரத்தை சொல்லி நல்லபடியா பூஜை செய்யறதுக்கு நல்ல மந்திரங்களை படிக்கிற லூசி புறா அப்படிங்கிற ஒருத்தங்க அந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து லூசி புறாவோட வீட்டுக்கு போனாங்க. லூசி, எங்க லூசி? என்ன, எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதான் சிலை வைக்க போறோம். நல்ல வேலைதான் பண்றீங்க. அதனால தாங்க உங்களை கூப்பிடலான்னு வந்தோம், நீங்க தான் நாளைக்கு வந்து பூஜையை செய்யணும். ஓ அப்படியா, சரி சரி, நான் வரேன். அதுக்கு எவ்வளோங்க பணமாகும்? அதை இப்பவே கொடுத்துடுறோம். அட வேண்டாங்க, எதுக்கு பணம், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ற பண்டிகை தானே, அதுக்கு பணம்லாம் வேண்டாம். அட அப்படி இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. சரி அப்படின்னா, எல்லாரும் சந்தா கொடுத்துருப்பாங்கல்ல, இதை என் சந்தாவை நினச்சிக்கோங்க. சரியா, நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன். சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. நாளைக்கு பூஜை செய்யறதுக்கு லூசி புறா வரேன்னு சொன்னதுனால எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அழகா ஒரு இடத்துல பெரிய பந்தல் போட்டு பந்தலை டெக்கரேட்டும் பண்ணாங்க. துணிக்குருவி போய் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தா. எல்லாரும் ரொம்ப கோலாகலமா இருந்தாங்க.
குஜ்ஜிக்குருவி, சின்ன காக்கா, பன்னு கிளி சின்ன சின்ன பசங்க கிட்ட போய் சந்தா வசூல் பண்ணாங்க. அப்படி பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பணத்தை சோட்டு கிளி கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்த்து பெரியவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களா, பசங்க நல்ல பசங்க, அவங்களே பணம் வசூல் பண்ணி கடவுள் பூஜைக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடந்திருக்கு. மகிக்கடுக்கு சிலையை கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, குஹுவாத்து லட்டு எடுத்துட்டு வரேன் சொல்லிருக்கு, லூசிபுரா பணமே வேண்டாம் மந்திரத்தை நான் சொல்றேன்னு சொல்லிருக்கு. ஆமா உண்மைதான், இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல நம்ம விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நல்லா கொண்டாடலாம். ஆமா ஆமா, நல்லா தான் செய்யலாம். ஆமா, அருங்க புல்லா எடுத்துட்டு வந்தியா? ஐயோ மறந்துட்டேனே, சரியிரு இதோ போய் கொண்டு வர. அப்படி சிச்சு காக்கா புல்ல எடுத்துட்டு வர போச்சு. மத்தவங்க அவங்கவுங்க வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மகிக்கழுகு சிலைய வாங்கிக்கிட்டு வந்துச்சு. குஹுவாத்தும் லட்டுகளை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அப்படி எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆனா அருகம்புல் எடுத்துட்டு வர போன சிச்சு காக்கா இன்னும் வரல. இந்த சிச்சு அருகம்புல் எடுத்துட்டு வர போனாலா இல்ல வேற எங்கேயாச்சும் போனாலா? என்னவோ, என்ன வேலை சொன்னாலும் இப்படிதான் லேட்டா பண்றா. அப்படி துணிக்குருவி சோட்டுக்கிளி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. ரெண்டு பேரும் சிச்சுவை திட்டினாங்க. அட, அருகம்புல் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும், வெளியே தான் விக்கிறாங்கல்ல. அப்படியா, எனக்கு தெரியாது. தெரியாதா, சரியா போச்சு, சரி எடுத்துட்டு வந்துட்டல அது போதும். அப்படி எல்லாருமே சிரிச்சாங்க. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையும் வந்துச்சு. ஊர்க்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. லூசியும் அங்க வந்திருந்துச்சு. பசங்களும் விநாயகர் சிலையை சுத்தி சுத்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்ததுனால துணி அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. எல்லாரும் பிரசாதத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க. அதுக்கப்புறம் லூசிபுரம் மந்திரத்தை சொல்லி பூஜையையும் தொடங்குச்சு. எல்லாரும் பக்தியோட விநாயகரை கும்பிட்டாங்க. பூஜை நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பா, மொத்தத்துல மூணு பேர் சேர்ந்து நல்ல பூஜையை நடத்திட்டீங்க, ரொம்பவும் அமைதியா இருக்கு. ஆமாங்க, எல்லாரும் மனசு வச்சதுனாலதான் இவ்வளவு நல்லபடியா நடந்துச்சு. எல்லாரும் வாங்க, பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த பூஜையில எல்லாத்த விடவும் ரொம்ப பிடிச்சது இந்த பிரசாதம் கொடுக்கறது தான். எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப சிரிச்சாங்க. அப்படி 9 நாளும் அவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா பூஜைகளை செஞ்சாங்க. தினமும் சின்ன சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து அங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நாள் விநாயகர் சிலையை கரைச்சிட்டாங்க. அப்பாடா, இந்த தடவை பண்டிகை ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சது இல்ல? ஆமா ஆமா, இந்த தடவை ரொம்ப நல்லபடியா தான் நடந்துச்சு. ஆமா, ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தது, இந்த தடவை நல்லா நடந்துச்சு. கடவுள் கருணையால எல்லாரும் நமக்கு நிறைய உதவிகளை செஞ்சாங்க. ஆமா, பிரசாதங்க கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களும் ரொம்ப சந்தோஷமாவே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடினாங்க. துணியின் மந்திர வைர பலாப்பழம். துணிக்குருவி பழம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. காட்டுல கிடைக்கிற பலவிதமான பழங்களை பறிச்சுட்டு வந்து அதை ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தா. அது மூலமா கிடைக்கிற பணத்துல தான் அவளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. துணிக்குருவியோட பொண்ணு பேரு புஜ்ஜிக்குருவி. புஜ்ஜிக்குருவி தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்துல மஹி அப்படிங்கிற ஒரு கழுகுதான் பிரின்சிபலா இருந்துச்சு. மஹி கழுகுக்கு பேராசை ரொம்பவும் அதிகம். பசங்களுடைய பெத்தவங்க கிட்ட இருந்து ஃபீஸுங்கிற பேர்ல நிறைய பணத்தை கொள்ளையடிக்கும். அதே மாதிரி காய்கறி பழம் அதுக்கு தேவைப்படுற பொருட்களையும் அது வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கும். என்ன புஜ்ஜி, இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலே ரொம்ப பதட்டமாயிடுற. ஏன், என்னாச்சு, ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? அம்மா, பள்ளிக்கூடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நல்லதா இருக்கு. ஆனா இங்க பிரின்சிபல் மஹி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தான் தினமும் என் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆனா பசங்களை எதுக்காக அவங்க அந்த அளவுக்கு பயமுறுத்துறாங்க? என்னவோமா, தினமும் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம்ம சோட்டு சித்தி இருக்காங்கல்ல, அவங்க செய்யறது காய்கறி வியாபாரம் இல்லையா, அதனால பண்ணு கிட்ட தினமும் அவங்களுக்கு தேவையான காய்கறி எடுத்துட்டு வர சொல்றாங்க. சிச்சு காக்கா சித்தி பூ வியாபாரம் செய்யறாங்க இல்லையா, அதனால சின்ன கிட்ட தினமும் அவங்களுக்கு எவ்வளவு பூ வேணுமோ அவ்வளவு பூவை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்புறம் நீ பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க இல்லையா? ஆமா, அதுக்கு உன்னை பழம் எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்களா? ஆமாமா, எல்லா பழத்தையுமே எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஆனா இது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாமதாமா, நான் ரொம்பவும் கவலையில இருந்தேன்.
இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு புஜ்ஜி? ஒரு காலத்துல பாடம் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் காணிக்கையே கொடுப்பாங்களாமா. படிப்பு சொல்லி கொடுக்கறவங்களுக்கு என்ன வேணுனாலும் கொடுக்கலாம். இந்தா இந்த பழத்தை உங்க பிரின்சிபலுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. உண்மைதாமா, படிப்பு சொல்லி கொடுக்கறவங்க கடவுளுக்கு சமம். அவங்க என்ன கேட்டாலும் அதை கொண்டு போய் கொடுக்கணும் தான். ஆனா அவங்க தான் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட தான் ஃபீஸ் வாங்குறாங்களேம்மா. ஒருவேளை அவங்க ஃபீஸ் வாங்காம இருந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன வேணுனாலும் கொடுத்தாலும் அது குறைச்சல் தான். ஒரு பக்கம் அதிகமா ஃபீஸும் வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லியும் சொல்றாங்க. அது தப்பு தானே? அது எப்படி சரியாகும்மா? சரி பரவாயில்ல விடு புஜ்ஜி, இதோ இந்த பழங்களை தானே, பரவாயில்ல கொண்டு போய் கொடுத்துருப்போம். அப்படி துணிக்குருவி புஜ்ஜி கேசில பழங்களை கொடுத்தா. புஜ்ஜி அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா. மகிக்கழகு கிளாஸ் ரூம்ல உட்காந்து பசங்க கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வந்துட்டீங்க போல. நேத்து நான் உங்ககிட்ட என்னெல்லாம் கொண்டு வர சொன்ன ஞாபகம் இருக்கா? கொண்டு வந்தீங்களா இல்லையா? எடுத்துட்டு வந்திருக்கோம் டீச்சர். இந்தாங்க எங்க அம்மா உங்களுக்கு இந்த காய்கறிகளை கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா என்ன, இதுல தக்காளி ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ தக்காளி விலை ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா டீச்சர்? அதனாலதான் தக்காளி மட்டும் கம்மியாக கொடுத்தாங்க. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் என்ன கேட்டேனோ அதை நீங்கள் எல்லாரும் சரியாக எடுத்துகிட்டு வரணும். ஆ டீச்சர், இந்தாங்க டீச்சர் எங்கள் அம்மா பழம் கொடுத்து விட்டாங்க. பழம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே பாரு புஜ்ஜி, நாளைக்கு என்னோடய வீட்டில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த விருந்துக்கு நிறைய பேர் கெஸ்ட் எல்லாரும் என் வீட்டுக்கு வராங்க. அதனால் நாளைக்கு கொஞ்சம் நிறைய பழங்களை எடுத்துட்டு வா. ஆனா டீச்சர், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் ஸ்கூலுக்கு எப்படி வர்றது? உங்களுக்கு நான் பழங்களை எப்படி கொடுக்கறது? நீ நாளைக்கு நேரா என் வீட்டுக்கே பழங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்துடு. அப்படி மகிக்கழகு பசங்க எடுத்துட்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படி பசங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாள் பூரா நல்லபடியா பாடம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பசங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன புஜ்ஜி, இன்னைக்கு உங்க டீச்சர் சந்தோஷப்பட்டாங்களா? பழம் எப்படி இருந்துச்சாமா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எப்படி பண்ணாங்க, என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா அவங்களுக்கு நாளைக்கு நாம இன்னும் நிறைய பழங்களை கொண்டு போய் வீட்டுல கொடுக்கணுமாமா. அப்படியா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, ஆனா தினமும் பழங்களை இப்படி ஃப்ரீயா கொடுக்கறதுன்னா அது எப்படி முடியும்? என்கிட்ட என்ன பழந்தோட்டமா இருக்கு, நானே கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் பழங்களை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கேன். இதுதானம்மா நான் காலையில உன்கிட்ட சொன்னேன். என்னவோ படிக்கிறதுக்கு கூட இந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குமா. சரி சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் இன்னைக்கு காட்டுல இருந்து நிறைய பழங்களை தான் பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் பழத்தை நாளைக்கு உங்க டீச்சருக்கே கொடுத்துடலாம். அப்படி அடுத்த நாள் துணிக்குருவி கொஞ்சம் பழங்களை கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு மகிக்கழகோட வீட்டுக்கு போச்சு. வணக்கம் டீச்சர், நீங்க பழம் வேணும் அப்படின்னு கேட்டீங்களாமா? இந்தாங்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட, இத்தனோட பழம் யாருக்குன்னு நான் கொடுப்பேன்? நான் தான் சொன்னல, இன்னைக்கு என் வீட்டுல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வீட்டுக்கு நிறைய பேர் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அப்படின்னு. இங்க பாருங்க டீச்சர், நாங்க தினமும் கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் அங்க கிடைக்கிற பழம் பூ காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஏதோ எங்க பசங்களுக்கு நீங்க பாடம் கத்து கொடுக்கற வாத்தியாருங்கிறதுனாலதான் இப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எங்களால முடிஞ்சது உங்களுக்காக நாங்க கொடுத்து அனுப்புறோம். இப்பவாவது உங்களுடைய இந்த பழக்கத்தை நீங்க மாத்திக்கிட்டா நல்லது, இல்லனா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அங்கிருந்து போயிடுச்சு. அதை கேட்டு மகிக்கழகுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்னது, என்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அப்படின்னு சொல்றியா? உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அப்படி மகிக்கழகு துணி மேல வெறுப்ப வளர்த்துக்குச்சு. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி துணி ரெண்டு பேரும் வீட்டுல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல லூசிபுரா போலீஸ் வந்து நின்னுச்சு. லூசிபுரா துணி கிட்ட இப்படி கேட்டுச்சு. துணினா நீதானா? ஆமா நான் தாங்க. துணி
நீங்க என்ன தேடி வந்ததுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? நேற்று நீ மகிக்கொழுகோட வீட்டுக்கு போயிருந்தியா? ஆ, போயிருந்தேன். நான் பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் பழம் கேட்டிருந்தாங்க, அதனால தான் அதை கொடுத்துட்டு வர்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நேற்று நீங்க அவங்க வீட்டுக்கு போன நேரத்திலிருந்து அவங்க வீட்டில் இருந்த 25,000 ரூபாய் பணத்தை காணமாமா. மகிக்கொழுகுக்கு உங்க மேலதான் சந்தேகம்னு சொல்லி உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயோ, இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன். வேணும்னா என் வீட்டுக்குள்ள போய் நீங்க தேடி பாருங்க. அது எப்படி முடியும்? நீ திருடிக்கிட்டு வந்த பணத்தை ஏற்கனவே செலவு பண்ணிருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது கூட வச்சிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே நீ பண வியாபாரம் செய்யக்கூடாது. ஏன்னா பணம் விற்கிறேன்னு மத்தவங்க வீட்டுக்கு போய் அங்க திருட மாட்டேன்னு என்ன கேரண்டி? அப்படின்னு சொல்லி லூசிபுரா அங்கிருந்து போயிடுச்சு. துணிக்குருவிக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அம்மா, இத எல்லாத்தையுமே மகிக்கொழுகுதான் வேணும் வேணும்னு பண்ணிருக்கோம். ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத. கடவுள் என்ன எழுதி வச்சிருக்கானோ அது அப்படியேதான் நடக்கும். எனக்கு பண வியாபாரத்தை விட்டா வேற எதுவும் செய்ய வராது. என்ன பண்ண போறேனோ அப்படின்னு துணிக்குருவி மறுபடியும் காட்டுக்கு போச்சு. காட்டுல பழம் இருக்கிற மரத்துக்காக தேடிச்சு. ஆனா எங்கேயுமே ஒரு பழம் கூட கிடைக்கவே இல்லை. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு பெரிய பலாமரம் அவளுடைய பார்வையில பட்டுச்சு. அந்த பலாமரத்துல நிறைய பலா பழமும் இருந்துச்சு. அட, தினமும் நான் இதே வழியில தான் போறேன். ஒரு தடவை கூட இந்த பலாமரத்தை நான் பார்த்ததே கிடையாதே. திடீர்னு இங்க ஒரு பலாமரம் எப்படி வந்திருக்கும்? அப்படி துணிக்குருவி அந்த பலாமரத்தை ரொம்ப வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த பலாமரமும் பாக்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் துணி அந்த மரத்துல இருக்கிற ஒரு பலாப்பழத்தை பறிச்சா. அந்த பலாப்பழம் ரொம்பவும் பாரமா இருந்துச்சு. அதனால துணியால அதை பிடிக்க முடியாம அவ கீழே போட்டுட்டான். கீழே போட்டதுமே அந்த பலாப்பழம் ரெண்டா உடைஞ்சது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அதுக்குள்ள பலாப்பழம் இருக்குல்ல, அதுக்கு பதிலா அதுக்குள்ள இருந்தது வைரம். அட, என்ன இது, வைரமா? என்னால நம்பவே முடியலையே. அப்படி துணிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியமா அந்த பலாப்பழத்துக்குள்ள இருக்கிற வைரங்களை பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அந்த பலாமரம் அவகிட்ட பேச ஆரம்பிச்சது. ஏ குருவி, என்ன அப்படி அதிசயமா பாக்குற? அது வைரம்தான். அந்த பழத்துல மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா பழத்திலயும் வைரங்கள் தான் இருக்கு. யாரு முதோ பழத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறாங்களோ, இதுல இருக்கிற அத்தனை பழங்களும் அவங்களுக்கு தான் சொந்தம். இத்தனை நாளா நான் இதே வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மரத்தை எப்பவுமே பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்குதான் இது என் பார்வையில படுது. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? யாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு தான் நான் தெரியவேன். அது மட்டும் இல்ல, யாரு நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வைரங்கள் சொந்தமாகும். நீ உண்மையிலேயே ரொம்பவும் நேர்மையானவ, அதனாலதான் நான் கண்ணுக்கு தெரியற. நீ முதல் பலாப்பழத்தை பறிச்சு அதுல இருக்கிற வைரங்களை உனக்கு சொந்தமாக்குன இல்லையா? அதனால இங்க இருக்கிற அத்தனை பலாப்பழமும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த பலாமரம் அத்தனை பலாப்பழங்களையுமே துணிக்குருவிக்காக பறிச்சு கொடுத்துச்சு. துணி அந்த பலாப்பழம் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. அப்ப புஜ்ஜி அந்த பழங்கள்ல இருக்கிற வைரங்களை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. இந்த வைரங்களை வச்சு நாம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம். வைரத்திலேயே ஆரம் கம்மல் எல்லாமே செஞ்சு விற்கலாம். அப்படி துணிக்குருவி அன்னையில இருந்து அந்த வைரங்களை பயன்படுத்தி அவ நகைகளை செய்ய ஆரம்பிச்சா. அந்த நகைகளை விற்கும் போது அவளுக்கு கோடி கணக்குல பணம் கிடைச்சது. அந்த பணத்துல அவ ஊர்ல ஒரு பெரிய ஸ்கூலையும் கட்டினா, அதே மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலையுமே கட்டினா.